நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என் சமையல் அறையில் இதில் இன்றைக்கி நல்ல ஒரு வித்தியாசமான பாரம்பரிய அரிசியை வச்சு ஒரு தோசையும் அதோட கூட நல்ல ஒரு சட்னியோட பக்கம் செய்யக்கூடிய ஒரு கடலைப்பருப்பு சட்னி. இந்த கடலைப்பருப்பு சட்னி கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது ரெண்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல இந்த கடலைப்பருப்பு சட்னிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 டேபிள்ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 8, புளி ஒரு சிறு துண்டு, சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1/2 கப், கடுகு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், பெருங்காயம் சிறு துண்டு, தேங்காய் துருவல் 2 டேபிள்ஸ்பூன், பூண்டு 6 முதல் 8 பற்கள் வரை, உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன். இப்போ இந்த கடலைப்பருப்பு சட்னிக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துட்டோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கடலைப்பருப்பு சட்னி செட்டிநாடு பக்கம் பண்ணக்கூடியது, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதாவது சட்னினா அது சட்னி மாதிரி இல்லாமல் ஒரு சாம்பார் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. வெறும் கடலைப்பருப்பு போட்டு பண்ணுவாங்க. நான் அப்புறம் சேஞ்ச் என்ன பண்ணேன், கொஞ்சம் உளுந்தோடு சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்ததுங்கிறதுனால இன்றைக்கி அப்படி தான் பண்ணி காமிக்க போகிறேன். இதுக்கு நான் பேன் அடுப்பில் போட்டிருக்கேன். இதில் எண்ணெய் முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிடலாம் அதில். அதுக்கப்புறம் ஒரு துண்டு பெருங்காயம், இந்த பெருங்காயம் கட்டி இல்லைன்னா உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கங்க. நம்ம இப்போ பண்ண போகிற அளவுக்கு இந்த பெருங்காயம் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சட்னிக்கு. லேசாக பெருங்காயம் பொரியட்டும். தூள் பெருங்காயம் போட்டது வந்தால் நம்ம இப்போ மிளகாய் போடுவோம், அந்த நேரத்தில் தூள் பெருங்காயம் மிளகாயை வறுத்துட்டு எடுக்க போகிற போது தூள் பெருங்காயம் போட்டு பண்ணலாம். இப்போ இதில் உளுந்து இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவு சொன்னா இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இல்லை. அதே மாதிரி கடலைப்பருப்பு இந்த காஞ்ச மிளகாய் இதில், இது ஆக்சுவலாக காரம் ரொம்ப பார்த்து போட்டுக்குங்க. ஏன்னா காரம் ரொம்ப இழுக்காது. நான் 8 மிளகான்னு கொடுக்கறது கொஞ்சம் சுருக்குன்னு இருக்கா மாதிரி தான். ஆனால் அந்தளவு உங்களுக்கு காரம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நல்லா குறைச்சிடலாம். அந்த கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா செவந்து வரணும். அப்போ தான் இந்த சட்னிக்கு ஒரு ஃப்ளேவரே கொடுக்கும் அது. இது வெறும் கடலைப்பருப்போட மட்டும் வறுத்து அரைச்சி பண்ணுவாங்க. அது ஒரு விதமான ஃப்ளேவர், நல்ல டேஸ்ட்டு, எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த உளுந்து சேர்த்த போது இன்னும் கூடுதலான ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடச்சிதுங்கிறதுனால நான் அதை சேர்க்குறேன். இப்போ இந்த பருப்பு நல்லா வறுபட்டுக்கிட்டே வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி நல்லா வறுபடணும். மிதமான தீயில் வச்சு வறுத்திங்கன்னா தான் உள்ளும் புறமும் வறுபட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா செவந்து வருது பாருங்கள். உளுந்தெல்லாம் நல்லா செவந்து இருக்கு. கடலைப்பருப்பும் நிறம் மாறிக்கிட்டே வந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில் தேங்காய் ஒரு நல்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறக்க அளந்த தேங்காய் இதையும் இதோடு போட்டுருங்க. அதையும் ஒரு வறுக்கலாம். அதோட ஜஸ்ட்டு சின்ன சொல புளி அவ்வளோதான். இந்த கோதெல்லாம் இல்லாமல் எடுத்து போடுங்க, ரொம்ப வேண்டாம். நான் சின்ன துண்டு தான் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். போதும், ரொம்ப வறுபடணும் இல்லை. ஆனால் பருப்பு ரெண்டும் கட்டாயம் நல்லா வறுபடும். இப்போ இது தேவையான உப்பு இதில் சேர்த்துடலாம். கடைசியாக பூண்டையும் அதோட சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துடணும். பூண்டையும் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்து எப்படி தாளிக்கிறது பார்க்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள். இது நான் பார்க்கறது பார்த்திங்கன்னா தெரியும், அந்த லேசாக அந்த பருக்க தெரியும். இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இது இருக்கட்டும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு தண்ணி ஊற்றிடணும். இதில் இப்போ நான் ஊற்ற போகிறது ஏறக்குறைய ஒரு 2 கப்பு தண்ணி அளவுக்கு ஊற்றுறேன். இதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கழுவுன தண்ணியும் இருக்கும். ஸோ அதையும் எடுத்துக்கணும். இதை முதல்ல நல்லா கரைச்சிடணும். இப்போ இது நல்லா கரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கரைச்சிருக்கேன். இப்போ இது தாளிச்சு விட வேண்டியது தான். இதில்
தாளிச்சுட்டு இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். தாளிச்சு வெங்காயம்லாம் வதக்கி இதை ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை கரைச்சி ரெடியாக வச்சுட்டோம். ஏறக்குறையும் நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம போட்டிருக்க இந்த உளுந்துக்கும் கடலைப்பருப்புக்கும் பார்த்திங்கன்னா, ஏன்னா கடலைப்பருப்பு வந்து கொதிக்க கொதிக்க இறுகி கொடுத்து ஒரு கெட்டித்தன்மை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி அந்த அளவுக்கு இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏறக்குறைய ஒரு ரசம் மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா. அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சு வச்சுருக்கோம். இப்போ அடுப்பில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, உளுந்து நல்லா செவக்கணும். அதாவது ரொம்ப செவக்கக்கூடாது, இளம் செவப்பாக செவக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெள்ளையை போட்டுறக்கூடாது. செவந்துக்கு கருவேப்பில, அதில் வெங்காயம். இந்த சட்னியில் அந்த உளுந்தும் கடலைப்பருப்பும் வறுபடுறதும் இந்த வெங்காயம் வதங்கிறதும் தான் ஹைலைட்டு. அந்த டேஸ்டே அதில் தான் இருக்கும். நல்லா வதங்கணும். இதில் சிட்டிக்கு உப்பு போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து அப்படியே சுருண்டு வதங்கி அப்படிலாம் ஆகக்கூடாது. கொஞ்சம் நறுக்குன்னு இருக்கணும். அது வாயில் கடிப்படும்போது நறுக்குன்னு இருக்கணும். அப்போ நல்லாயிருக்கும். வெங்காயம் வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்ல ஒரு வதங்குற வாசனை. அந்த ஸ்டேஜ் போதும் நமக்கு. வெங்காயத்தோட நல்ல ஃப்ளேவர். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிங்க, இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் தான் அதுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு பெரிய வெங்காயம் இதுக்கு போதும். இப்போ இதை வந்து வெங்காயம் வதங்கியாச்சு, நம்ம இதை ஊற்ற வேண்டியது தான். இப்போ இதை ஊற்றியாச்சு. இப்போ இதை கிளறிக்கிட்டே கொதிக்க விடணும். எதனால்னா உளுந்தும் கடலைப்பருப்பும் அந்த அடியில் வந்து அப்படியே உட்காந்துரும். அதனால் இதை கிளறி விட்டுக்கிட்டே கொதிக்க விட்டிங்கன்னா தான் இது சரியாக இருக்கும். கொதித்த உடனே ஒரு சின்ன கெட்டித்தன்மை வரும். ஒரு மாதிரி ஒரு சாம்பார் மாதிரி ஆகும். அதுதான் ஸ்டேஜ். அது போதும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஒரு கொதி நல்லா ஒரு 2-3 கொதி விடணும். அந்த கடலைப்பருப்போட தன்மையும் பார்த்திங்கன்னா, உளுந்தோட தன்மையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கனம் ஒரு கெட்டி ஆகிடும் இல்லையா. அதனால தான் தண்ணி அவ்வளோ ஊற்றுறோம். இப்போ இது கொதித்த உடனே எடுத்துடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிக்குது பாருங்கள். இது வந்து நான்ஸ்டிக்கில் கிளறினாலும், உங்களுக்கு வந்து சாதா பாத்திரத்தில் கிளறினாலும், இப்படி கிளறி விட்டுக்கிட்டே தான் நம்ம கொதிக்க விடணும். அப்படியே விட்டுறக்கூடாது நேரத்துக்கு சொன்ன மாதிரி. இப்போ இது நல்ல ஒரு கொதி. ஏன்னா வறுத்த கடலைப்பருப்பு தான், பட் இதில் ஒரு வேக்காடு வெந்துருச்சுன்னு நல்லாயிருக்கும். இப்போ இந்த கரண்டியில் தெரியும் பாருங்கள், நான் என்ன பதத்தில் அரைச்சிருக்கேங்கிறது உங்களுக்கு அந்த கரண்டியில் தெரியும். கரண்டியில் பருப்பு தெரியுது பாருங்கள். இந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா போதும். ஒரு கரகரப்பாக, அதாவது நைஸாக, நைஸ் பதத்துக்கு முந்தின பதம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த சட்னியில் ஒன்று என்னென்னா, பொதுவாக நம்ம மீந்து போனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சு மறுநாள் கூட எடுத்துப்போம். இந்த சட்னி ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் பார்த்திங்கன்னா அல்வா மாதிரி அப்படியே சேர்ந்து போயிருக்கும். கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் அதில் ஊற்றி நல்லா ஒரு தடவை திரும்ப சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்பி பேக் டு இதுங்கிற மாதிரி அது திரும்பி அதே மாதிரி அதனோட பொசிஷனுக்கே வந்துடும். அந்த கொழகொழப்பு இல்லாமல் ஒரு சாம்பார் மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தை எடுக்கலாம். இப்போ இந்த சட்னி ரெடி ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து செய்கிற கடலைப்பருப்பு சட்னி ஆக்சுவலாக என்னோடய ஃபேவரட்டுங்க. ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டு. சட்னிலே எது பிடிக்கும்னு கேட்டால் இந்த சட்னி தான் சொல்வேன். எனக்கு என்னமோ அது அவ்வளோ பிடிக்கும். நல்ல சுட சுட இட்லி இல்லை, இந்த சட்னியை தொட்டுக்கிட்டலாம் சாப்பிடக்கூடாது. மேலே ஊற்றி நல்லா அப்படி முழுகுனாப்பில் அதை ஊற்றி ஊற வச்சு அதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக. இனி நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாரம்பரிய அரிசியில் தோசை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு நினச்சின்னு பார்க்கலாம். பாரம்பரிய அரிசி தோசை, பச்சை பெருமாள் அரிசி,
கால் கப், இலுப்பைப்பூ சம்பா கால் கப், குள்ளக்கார் அரிசி கால் கப், நீலன் சம்பா அரிசி கால் கப், உளுந்து 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் தேவையான அளவு. பாரம்பரிய அரிசி தோசை இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்து வந்துட்டோம் இல்லையா? இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 4 வகையான அரிசி எடுத்திருக்கேன். நீலன் சம்பா, அதோட குள்ளக்கார். இது ரெண்டும் நீலன் சம்பாவும் குள்ளக்காரும், இந்த சிகப்பு வகை. இந்த வெள்ளை வந்து பச்சை பெருமாள், அதோட கூட இலுப்பைப்பூ சம்பா. பாரம்பரிய அரிசியை பற்றி சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கு நான் கேள்விப்பட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை செஞ்சு பார்த்து அதனால் பயனடைஞ்ச விஷயங்கள் தான் இன்றைக்கி சொல்லணும்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த குள்ளக்கார் இதெல்லாம் வந்து நல்ல கால்சியம் இதெல்லாம் அதிகமாக உள்ள அரிசி. பாரம்பரிய அரிசியிலே பார்த்திங்கன்னா அத்தனை சத்துக்களும் ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான சத்து அதிகமாக இருக்கும். ஒன்றில் கால்சியம் அதிகம், ஒன்றில் வந்து இந்த பால் சுரக்க வைக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் அதில் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு தேவையான சுண்ணாம்பு சத்து, ஒன்றில் இரும்பு சத்துன்னு ஒவ்வொன்றிலையும் எல்லாமே கலந்துருந்தாலும் ஒவ்வொன்றும் அதில் அதிகப்படியாக இருக்கிற மாதிரி தான். ஸோ இந்த வகை அரிசிகளை நம்ம எப்படி பழையபடி இந்த கடலெண்ணெய், நல்லெண்ணெய், நெய் இதுக்கெல்லாம் திரும்பிக்கிட்டு இருக்கோமோ இந்த வகை அரிசிகளை பயன்படுத்தி, குறிப்பாக அதுலேயும் இதில் மருந்து சேர்க்காத அரிசி, அதனால் அதையும் பயன்படுத்தி மேலும் அடுத்த நம்மளையும் சேர்த்து அடுத்த ஜென்ரேஷனும் இன்னும் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு நாம் முன் வந்து எல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். அந்த வகையில் தான் இப்போ நாமளும் திரும்ப ஆரம்பிச்சிருக்கோம். கட்டாயம் நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு போன நிறைய நல்ல விஷயங்களில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி எடுத்து நம்ம அதை செய்யணும். ஆக்சுவலாக இந்த அரிசியில் விதவிதமாக கிட்டத்தட்ட ஒரு 38-40 வெரைட்டி அரிசி எனக்கு கொண்டு கொடுத்தாங்க. நான் அதில் நிறைய விஷயங்கள் நல்லா ட்ரை பண்ணி, இன்ஃபேக்ட் அவங்க எனக்கு கொடுத்தவங்கக்கிட்டையும் அதை விவசாயிகிட்டேருந்து எடுத்துகிட்டு வந்து அவங்க அந்த ரிசர்ச் பண்ணி எனக்கு நம்ம கொடுக்கும்போது அதில் நம்மளால் நம்மளோட தினப்படி சாப்பாடை எப்படி அதை பண்ண முடியுமோ அந்த வகையில் நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இதிலேயே பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், பொங்கல், சக்கரை பொங்கல், ஆப்பம், குழிப்பணியாரம், இது எல்லாமே நான் அதில் ட்ரை பண்ணேன். இப்போ இது நான் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்துக்கிற இது வந்து இந்த 4 வகையான அரிசியும் என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. சரி, அது என்ன பண்ணலாம்னு யோசிச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து 1 கப்பு அரிசினா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எல்லாம் கலந்த அரிசி ஒவ்வொன்றத்துலையும் 1/4 கப்பு எடுத்துகிட்டு அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் உளுந்தையும் சேர்த்து வெந்தயமும் சேர்த்து நல்ல 4 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சு அரைச்சிட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து கரைச்சி புளிக்க வச்சோம். நம்ம சாதாரணமாக இட்லி அரிசி வந்து 8 மணி நேரம் அந்த மாதிரி புளிக்கும், மழைக்காலம் குளிர்காலமாக இருந்தால். அதுவே வெயில் நாளாக இருந்தால் 5-6 மணி நேரத்தில் புளிச்சிடும். இந்த மாவு வெயில் நாளாக இருந்ததுன்னா 3-4 மணி நேரத்தில் புளிச்சிடுது. மழை நாளாக இருந்ததுன்னா அதுக்கு 5 மணி நேரம், 6 மணி நேரம் அவ்வளோ அந்த அளவுக்கு தான் ஆகுது. ஸோ சில நேரங்களில் நம்ம ஒரு 3 மணிக்கு மத்தியானம் அரைச்சோம் அப்படின்னா அதை சாயந்தரம் 8 மணிக்கே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இது இருக்க புளிப்பு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதை அரைச்சிக்கணும், குறிப்பிட்ட அளவு தான் அதை வச்சுக்கணும். அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த மாவு அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, 2 நாள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் புளிப்பேறும்போது இந்த ருசியை மாற்றிடுது. அதே மாதிரி இந்த அரிசியை பாதுகாக்கிறது, நம்ம இந்த மருந்து கலந்த அரிசியெல்லாம் நல்லா சாப்பிட்டு பழகிட்டோம், பூச்சி பொட்டு ஒன்றும் இல்லாமல் ஈஸியாக கிடச்சிருது. ஆனால் இந்த ஆர்கானிக் அரிசி, இந்த பாரம்பரிய அரிசியை வந்து பாதுகாக்கிறது கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஈரக்கையை போடாமல், அந்த மாதிரிலாம் போடாமல் அதை வச்சுக்கிட்டோம்னா பூச்சி பொட்டு வராமல் நம்ம பார்த்துக்க முடியுது. ஸோ அந்த வகையில் அதை மட்டும் நம்ம அந்த இதெல்லாம் கலந்த அரிசியை சாப்பிட்றத விட கொஞ்சம் கவனமாக இந்த அரிசியை வச்சு பாதுகாத்து செய்கிறது ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. ஆரோக்கியத்துக்கு என்னென்ன நம்மளால் முடிஞ்ச சில விஷயங்களை செய்யத்தானே ஆகணும், அந்த வகையில் அதை செஞ்சு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாவில் வந்து நம்ம இப்போ ஊற்ற போகிற இந்த தோசையை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் தோசையாக மட்டும் இல்லாமல் ஆப்பமாகவும் ஊற்றிக்கிற அளவுக்கு இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. எல்லா வகையிலையும் நம்ம சாதாரணமாக இட்லி தோசைக்கு என்னென்ன சைட் டிஷ்ஷஸ் வச்சுக்கிறோமோ அதே மாதிரியே இதுக்கும் இந்த சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் தோசையை ஊற்றி காமிக்கிறேன். நான் ஏற்கனவே அரைச்சி புளிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்த மாவு, இதை நம்ம இன்றைக்கி தோசையை ஊற்றி பார்க்கலாம். பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது ஆக்சுவலாக இட்லியாக ட்ரை பண்ணணும்னு ஆசை, பட் நான் இன்னும் இட்லி ட்ரை பண்ணல. நான் இட்லி ட்ரை பண்ணிட்டு இன்னொரு எபிசோடில் இட்லி காமிக்கிறேன். இப்போ இது வந்து இந்த பதம் இருந்தால் போதும். இப்போ
இந்த தோசை நம்ம வந்து நல்லா ஓட்ட ஓட்டியாக போர்ஸ் போர்ஸாக வரணும் அப்படின்னா கல் கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கும், தோசையை ஊற்றிட்டு தீயை குறைச்சிடணும். இது மெல்லு தோசையாகவும் வருது, கனதோசையாகவும் வருது. இப்போ நான் முதல்ல கனதோசையை ஊற்றிடுறேன். இந்த ஊத்தப்பம் மாதிரி ஊற்றுவோம் இல்லையோ அந்த மாதிரி ஊற்றுடலாம். அந்த போர்ஸ் எல்லாம் கிளம்புது பாருங்க. இப்போ நல்லா தீயை குறைச்சிடுங்க, குறைச்சிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா வேகணும். இது வேக வரைக்கும் இது வந்து ஊற வச்சு அரைக்கவும் கொஞ்சம் டைம் ஆகுது, வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால அதுக்கான டைம் நம்ம கொடுத்து பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஓட்ட ஓட்டியாக வந்திருக்கு பாருங்க. இனி தீயை குறைச்சி வச்சுட்டு நல்லா இதை எடுத்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது பாருங்கள், இது நீங்கள் எண்ணெய் ஊற்றாமல் நான் எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக்குங்கிறதுனால இல்லைங்க, இது நான்ஸ்டிக் இல்லாமல் இன்றைக்கி கல்லுலேயும் நான் ஊற்றி பார்க்குறது, கல்லுலேயும் ரொம்ப நல்லா வரும், எண்ணெய் இல்லாமே ஊற்றலாம். ஸோ இது எண்ணெய் இல்லாமல் எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து நம்ம வந்து மெல்லுஸ் தோசை ஊற்றலாம். ஆனால் மெல்லுஸ் தோசை ஊற்றும் போது லேசாக தண்ணி தெளிச்சிட்டு துடைக்கணும். இப்போ இதில் லேசாக நீங்கள் வந்து இரும்பு கல், அடுத்தது இண்டாலியம், எதில் போட்டிங்கனாலும் அந்த தோசை நல்லாவே வருது. பட் ப்ரொவைடர் நம்ம வந்து நல்லா இந்த மாதிரி மெல்லுசாக ஊற்றணுங்கிற போது கொஞ்சம் தண்ணியை தெளித்து தெளித்து ஊற்றணும். அவ்வளோதான். இதில் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். இதுக்கு மூடி போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே வேக வச்சும் எடுத்துக்கலாம். இது அப்படியே வேக வச்சுட்டோம்னா இந்த தோசை பாருங்கள் நேரம் ஆக கூட நல்ல சாஃப்டாக நல்லாவே இருக்குங்க. தோசை எத்தனை போர்ஸ் பாருங்கள் அதில். ஆக்சுவலாக இந்த ஓட்டைகளோட அதுதான் நமக்கு சொல்லும் இன்றைக்கி தோசை நல்லா இருக்குதுன்னு சொல்கிறதே. இந்த இத்தனை துவாரங்கள் அதில் இருக்குது இல்லையா, அதுதான் நமக்கு அதை கரெக்டாக கோடு போட்டு காமிக்கும். ஸோ இப்போ வந்து இது நல்லா எல்லா பக்கம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து எடுத்துக்கலாம். அதில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த தோசையும் வெந்தாச்சு. இதுவும் நல்லா கிறிஸ்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக அந்த கிறிஸ்பி தோசை பிரியர்களுக்கு இந்த மாதிரியும் ஊற்றி கொடுக்கலாம். சாஃப்ட் தோசை இப்போ எனக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட் தோசை தான் பிடிக்கும். அந்த சாஃப்ட் தோசை ஊற்றி சாப்பிட்றவங்களுக்கும் இது நல்லாயிருக்கும். திருப்பி போட்டு எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் வேகிறதுக்கான நேரம் கட்டாயம் கொடுக்கணும். இது வேக கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்போ வந்து இதை நல்ல கடலைப்பருப்பு சட்னியோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா கேட்கவே வேண்டாம். சட்னியும் தோசையும், இந்த தோசைக்கு ஆப்டான ஒரு சட்னி இதுதான் இப்போ இன்றைக்கி பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தோசை எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா வருதுங்க. அந்த கிறிஸ்மஸ் ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த அரிசி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் 4 வகையான அரிசியை காமிச்சிருக்கேன். ஐ மீன் அதை பற்றி சொல்லியிருக்கேன். நான் அதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அது நம்ம பொதுவாக பிரியாணி அப்படின்னாலே பாஸ்மதி அரிசி தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த பிரியாணியவே இங்கே இவங்க பார்த்திங்கன்னா காலா நமக்குன்னு ஒரு அரிசி இருக்குது, கொஞ்சம் மோட்டாக இருக்குது. ஆனால் அப்படியே அந்த பிரியாணி ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கு. பிரியாணியாக பண்ணும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. நிச்சயமாக நேர்களோடு அதையும் ஒரு நாளைக்கு பகிர்ந்துக்கிறேன். காலா நமக்குன்னு, பீகாரி போகுன்னு ஒன்று, அதோட இந்த குள்ளக்கார் மாதிரி குழிச்சடியான்னு ஒன்று, சேலம் சம்பா, சென்னா சம்பா, இப்படிலாம் விதவிதமாக இருக்குது. ஆனால் அத்தனை அரிசியும் அத்தனை விதமான சத்துக்களோடு இருக்குது. அதை தோசை இட்லி நம்ம நெதப்படி எப்படி அந்த வெள்ளை அரிசியில் வெள்ளைக்கலர் அரிசியிலே பழகினா நம்ம அது எப்படி இப்படிலாம் பண்ணுறோமோ அந்த மாதிரி இதுலேயும் பண்ணக்கூடிய அளவில் எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ இந்த குழிச்சடையான் அப்படின்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசி பார்த்திங்கன்னா பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு அந்த பாலை சுரக்க வைக்கிறதுக்கானதும் உடம்புக்கு வலு கொடுக்கறதும்
அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது. ஒவ்வொரு வரிசையை பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி, இன்றைக்கி எங்கே திரும்பினாலும் அந்த ஃபர்டிலிட்டி கிளினிக்னு சொல்கிற அந்த கருத்தருத்தல் மையம்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி அந்த மையமாக அங்கங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வகையான அரிசியெல்லாம் சாப்பிடும்போது இயற்கையாகவே திரும்ப கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நிறைய பெண்களுக்கு, கல்யாணம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய உண்டுங்கிறதுனால இந்த பாரம்பரிய அரிசியை நிறைய பயன்படுத்தி பயனடையும். ஸோ இப்போ பார்த்த இந்த ரெண்டு டிஷ்மே நேர்களை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை அதை பற்றி பகிர்ந்துட்டுருக்கேன். நிச்சயமாக உங்களோட கமெண்ட்ஸ் இதுக்கு எனக்கு தெரியும், நல்ல வேல்யூபிள் கமெண்ட்ஸோடு வருவீங்கன்னு. மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.